இந்த மாதிரி ஒரு சூப்பர் சிம்பிள் வாட்டர் கலர் பெயிண்டிங் யாராலையுமே பண்ண முடியும். இந்த பெயிண்டிங்க்கு உங்களுக்கு ஜஸ்ட் அஞ்சே விஷயங்கள்லாம் தேவை. ஒரு சைஸ் 4 மாப் ப்ரஷ், இது வந்து கேம்லினோட நியூ ரிலீஸ். இந்த மாப் ப்ரஷ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பெரிய சைஸ் ரவுண்ட் ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேப்பர் டாவல், கலர்ஸ், வாட்டர் கலர் பேப்பர் தண்ணியை மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆங்கிளில் பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலரை இதில் எடுத்திருக்கேன், ஒரு ஒரு ஸ்ட்ரோக்காக நம்ம கொடுக்க போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லைட் ப்ளூவை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் ஈரமாக இருக்கும் போதே வந்து நம்ம கடகடன்னு வந்து இந்த வேலையை முடிச்சிடணும். டில்ட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு கலர் வந்து கீழே ட்ராவல் ஆகுது டக்குன்னு. இப்போது இந்த ரஃப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து இப்போ பேப்பரை டேப் பண்ண போகிறோம் கிளவுட்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து காயறதுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது தேர்ந்தெடுக்கிற ப்ளூ வந்து ஒரு கான்ட்ராஸ்டான டார்க் ப்ளூவை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த ப்ளூவோட டைலூட்டட் வெர்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பேப்பர் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம இதில் மவுண்டன்ஸ் வரையலாம். ஒரு லேயர் காஞ்சப்புறம்தான் அடுத்த கலர் நீங்கள் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து போட போகிற லேயர் இதோட டார்க்கரான ஷேடு போடுவோம், அடுத்த கலர் நம்ம போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் லேயர்ஸ் வேணும்னா இன்னும் கீழே கூட ஒரு லேயர் நம்ம போடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பல விதமான கலர்ஸ் ப்ளூஸ் வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் இதை பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. கேம்லினோட புது மாப்ரஷை போய் வாங்குங்க. அண்ட் இந்த பெயிண்டிங் அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஐ சி யூ சோன் வித் அனதர் வீடியோ. பை.